वेलकम टू टिकटॉक समेल इन्नैक्कु नम्ब चिकन बिरियाणी एप्पडी पण्रदुन्नु पार्क्कलाम इंगे पारुंगा सूपरान चिकन बिरियाणी पक्कावा रेडी आयिरुक्कु टेस्टुम सूपरा इरुंदुच्चु नींगलुम ट्राई पण्णि पार्त्तुट्टु कमेंट पण्णुंगा पिडिच्चिरुंदा सब्स्क्राइब पण्णिक्कोंग इतने ना किचड़ी पुणी एचड़ी पुणी एलूत्रे इत वो एटपे सापड़ान अलव इे मेशरमेंट फालो पड़ी को पकान चिकन प्रयाणी पड़ला मिग रे टी स्पून कलपासी रे टी स्पून नक्षत्र नालू एलका पदना पट आ क्रा पत् ना ड्रै ड्रै रोस्ट पड़े नल्ला पाउडर पनिकांगा कोरा कोरा अरचिकनो नाइसा अडक्के कूडादु कोर्स पाउडर अरचि वच्चिकलाम ओरु पैनल 6 टेबल स्पून एण्णे 3 टेबल स्पून नेय ऊत्तिकलाम पेरिय वेंगायम 6 नीटा नीटमा पेरुसा कट पनिकलाम कट पनी एण्णे हीट आनदुक्कु अप्पुरम इंद पेरिय वेंगायत्तै ऐड पनिकलाम इंद पेरिय वेंगायम नल्ला बिरियाणी पोर्त्त वरैक्कुम अंद वेंगायत्तुल दान टेस्ट सो नल्ला ब्राउन कलर आगणुम इंजी पूंड विलुदु 70 ग्राम इंजी एव्वलो एडुक्किरींगलो अदे अलवुक्कु पूंड एडुत्तु सममा अरच्चि 70 ग्राम पोट्टुक्कलाम पच्चै मिळगा 4 कीरी पोट्टुक्कलाम तक्काळि 4 சின்ன சின்னதா அரிஞ்சு போட்டுக்கலாம் இது போட்டு நல்லா கிளறி விடுங்க தக்காளி ஓரளவு நல்லா வதங்கணும் நம்ம ஏற்கனே ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சு வச்சிருக்க பவுடரை இதல ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா தான் இதல வந்து மெயினே இந்த மசாலா கரெகட்டான குவாண்டிட்டிக்கு ரோஸ்ட் பண்ணிட்டு போடுங்க வாசனையும் நல்லா இருக்கும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய் தூள் லாஸ்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க மல்லித்தலை ஒரு கைப்பிடி 1/2 கப் அதே மாதிரி புதினா தலையும் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் நல்ல கெட்டியான தயிர் 1/2 கப் எடுத்துக்கலாம் तयिर इंद मसालावु नल्ला फिक्स मिक्स आगनु ब्रॉयलर चिकन वंदु 1 किलो किट्ट नल्ला क्लीन पनी अलसी एड़ुत्तु वच्चिरुक्केन अदैय आड़ पनिक्ला इंद चिकन ला इंद मसाला नल्ला ऊरनु अप्पदा वंदु नमक्कु वंदु इंद चिकन वंदु बिरियानियोड सापिडुम्बोधु अंद मसाला ऊरी टेस्टा अलना सपन आदा एव्वल वेग विडरीो अूसला अ चिकन इी ना टेस्टा चिकन नम्ब प्रयाणी पीस एपोमें चपनकूड़ा सो अ मसाल नहीं मसाल ऊरा वेक्रीो अवलोक अिकन वो ना मसाल इी टेस्टा उप आड पड़ी के इत ना मूड़पो मूड़ वचर तेज ऊतल चिकन वे वा तेल ना वो வத்துனதுக்கு நம்ம வந்து 1.5 அளவுக்கு நான் வந்து அரிசி அதாவது 750 கிராம் எடுத்துர்க்கேன் 1:2 ரேஷியோல தண்ணி ஊத்திக்கலாம் மொத்தம் அப்பனா இந்த அரிசிக்கு 3 கப் தண்ணி தேவைப்படும் சோ 3 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஊள அளவு நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் வந்து 750 கிராம் எழுநூத்தம்பது கிராம் அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இதில் வந்து இப்போ தான் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்பைசஸ்க்கு தகுந்தாப்பில் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம போட்ட அரிசி எல்லாம் அரிசியில் இருக்க தண்ணி எல்லாம் கம்மியாகி ரைஸ் மட்டும் மேலே இருக்குது ஸோ இப்போ மூடி வச்சுருந்தது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ தம் போட்டுக்கலாம் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு சுடுதண்ணி ஊற்றி மேலே வச்சுருங்க இது ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும் சூப்பரான பிரியாணி நமக்கு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு பதம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு அந்த பிரியாணி மசாலா தான் அதில் டேஸ்ட்டே லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டால் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும் நாங்கள் இன்றைக்கி சுட சுட பிரியாணி நாட்டுக்கோழி கிரேவி
இந்த நாட்டுக்கோழி கிரேவியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. பிரெட் அல்வா, தயிர் பச்சடி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.